இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இன்று வரை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக முன்னணி கதாநாயகியாக சினிமாவில் கொண்டிருப்பவர் அதிகமாக தமிழ் தெலுங்கு திரைப்படங்களை நடித்து புகழ் பெற்றவர் பல முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்து தன்னை மிக பெரும் கதாநாயகியாக நிலைநிறுத்தியவர் பாகுபலி திரைப்படத்தில் அவர் நடித்ததன் மூலம் உலகம் முழுவதும் அறியப்பட்டவர் மாபெரும் சாதனையாளர் அனுஷ்கா அவர்களின் வரலாறைக் காணலாம் மாபெரும் நடிகை அனுஷ்கா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி கர்நாடக மாநிலத்தில் உள்ள மங்களூரில் பிறந்தார் இவரது தந்தை ஏ என் விட்டில் செட்டி ஒரு பொறியாளர் தாய் இல்லத்தரசி இவருக்கு இரண்டு அண்ணன்கள் இருக்கிறார்கள் மூத்தவர் சாய் ரமேஷ் செட்டி ஒரு முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் இளையவர் குணாரஞ்சன் செட்டி என்பவரும் இருக்கின்றார் இவர்கள் துணுவை தாய்மொழியாக கொண்டவர்கள் பெங்களூருவில் வசிக்கின்றனர் இவர்களுக்கு சொந்தமான ஒரு உணவகம் பெங்களூரில் உள்ளது அனுஷ்கா பெங்களூரில் உள்ள மவுண்ட் கார்மல் பள்ளியில் கல்வி பயின்றார் பின் கணினி பாடத்தில் இளங்கலை பட்டமும் பெற்றார் தான் கல்வி பயின்ற பள்ளியிலேயே ஓராண்டு பூகோள ஆசிரியராகவும் பணியாற்றினார் தனது தந்தையின் வற்புறுத்தலின் பேரில் விடுமுறை கால யோகா பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டவர் யோகா முறைகளில் கவரப்பட்டு முழு ஈடுபாட்டுடன் பயிற்சி எடுத்துக்கொண்டார் பின்னர் மும்பையில் யோகா ஆசிரியர் பரத் தாகூருடன் யோகா கலையை முழுமையாக பயின்று தீட்சை பெற்று யோகாவை பயிற்றுவிக்கும் பயிற்சியினர் ஆனார் இவரது யோகா குரு பரத் தாகூரின் மனைவி புகழ்பெற்ற நடிகை பூமிகா என்பதால் அவர்களின் திரையுலக நண்பர் ஈஸ்வர் நிவாஸ் மூலம் திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு அனுஷ்காவிற்கு தேடி வந்தது ஆரம்பத்தில் நடிப்பதில் விருப்பமில்லாத அனுஷ்கா வந்த வாய்ப்புகளை தட்டி கழித்தார் பின்னர் தனது குரு பரத் தாகூரின் அறிவுரையின் பேரில் தெலுங்கு திரைப்பட இயக்குனர் பூரி ஜெகநாத்தை மும்பையில் சந்தித்து அவர் கேட்டுக்கொண்டதற்காக ஐதராபாத்திற்கு சென்று புகைப்பட ஒத்திகையில் கலந்து கொண்டார் அதில் தேர்வு செய்யப்பட்ட அனுஷ்கா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தனது முதல் திரைப்படமான பூரி ஜெகநாத் இயக்கத்தில் நாகார்ஜுனாவுடன் இணைந்து நடித்தார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்து ஜூலை மாதத்தில் வெளியானது இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கவில்லை என்றாலும் ஒரு நல்ல துவக்கத்தை அனுஷ்காவிற்கு கொடுத்தது அதே ஆண்டில் அனுஷ்கா நடித்த இரண்டாவது திரைப்படம் மகாநந்தி வெளியானது இந்த திரைப்படமும் சராசரி திரைப்படமாகவே அமைந்தது இருந்தாலும் அனுஷ்காவுக்கு நடிப்பதில் ஒருபடி முன்னேற்றம் கிடைத்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அனுஷ்கா நடித்து நான்கு திரைப்படங்கள் வெளியானது முதலாவது தொடர் வெற்றி படங்களை கொடுக்கும் இயக்குனர் திரு ராஜமௌலியின் இயக்கத்தில் ரவிதேஜாவுடன் இணைந்து நடித்த விக்ரமார்கடு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் அனுஷ்கா ஒரு கவர்ச்சி நாயகியாகவே சித்தரிக்கப்பட்டார் நடிப்பு திறனை வெளிக்காட்டும் அளவிற்கு அழுத்தமான கதாபாத்திரமாக இந்த திரைப்படம் அமையவில்லை இரண்டாவதாக அஸ்திரம் திரைப்படம் வெளியானது இந்த திரைப்படமும் சராசரி திரைப்படமாகவே அமைந்தது மூன்றாவதாக சுந்தர்சி இயக்கத்தில் மாதவுடன் இணைந்து நடித்த ரெண்டு என்னும் தமிழ் திரைப்படம் வெளியானது இந்த திரைப்படத்தில் அனுஷ்கா முழுவதும் கவர்ச்சி நாகியாவை சித்தரிக்கப்பட்டார் அனுஷ்காவின் உடல் கவர்ச்சியை வெளிக்காட்டவே எடுக்கப்பட்டதாக இருந்தது என்றாலும் இந்த திரைப்படம் இளைஞர்களை கவர்ந்த அளவிற்கு மற்றவர்களை கவரவில்லை நான்காவதாக ஸ்டாலின் திரைப்படத்தில் கௌரவ இடத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் அனுஷ்காவின் நடிப்பு இரண்டு திரைப்படங்கள் வெளியானது முதலாவது லட்சியம் இரண்டாவது ராகவா லாரன்ஸின் டான் திரைப்படம் லஷ்யம் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி திரைப்படமாக மாறியது டான் மசாலா திரைப்படமாகவே அமைந்தது இந்த இரு படங்களில் அனுஷ்கா கவர்ச்சின் ஆகியவை சித்தரிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அனுஷ்கா நடித்த ஆறு திரைப்படங்கள் வெளியானது முதலாவது ஒக்கமகடு நந்தமுரி பாலகிருஷ்ணாவுடன் நடித்தது இரண்டாவது பாவுடன் இணைந்து நடித்த சுவாகதம் மூன்றாவது ரவிதேஜாவுடன் இணைந்து நடித்த பாலதூர் நான்காவது கோபிசந்துடன் இணைந்து நடித்த சௌரியம் ஐந்தாவது சிந்த ஹாயல்யா ஆறாவது கௌரவ தோற்றத்தில் கிங் திரைப்படம் என்று இந்த ஆறு திரைப்படங்களில் சௌரியம் மட்டுமே பாக்ஸ் ஆஃபீஸில் மாபெரும் வெற்றியை கொடுத்தது மற்ற திரைப்படங்கள் சராசரியாகவே இருந்தது இந்த திரைப்படங்கள் எதிலும் அழுத்தமான கதாபாத்திரங்கள் இல்லாமல் சராசரி நாயகியாகவே அனுஷ்கா வந்து சென்றார் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அனுஷ்கா நடித்த மூன்று திரைப்படங்கள் வெளியானது முதலாவது மூன்று ஆண்டு தயாரிப்பில் எடுக்கப்பட்ட அருந்ததி திரைப்படம் இந்த திரைப்படத்தில் அனுஷ்கா இரட்டை வேடங்களில் நடித்திருந்தார் இரு வேடங்களும் அழுத்தமான கதாபாத்திரங்கள் அவருடைய முழு நடிப்பு திறனையும் விழுக்காட்டும்படியாக அமைந்தன குறிப்பாக முரசு நடன பாடல் காட்சி ஒரு மாத காலம் படப்பிடிப்பு நடித்து எடுக்கப்பட்டது இந்த பாடல் காட்சி ரசிகளை மிகவும் கவர்ந்தது மேலும் இந்த திரைப்படத்தின் கதையாக்கம் தெலுங்கு ரசிகர்கள் மட்டுமின்றி தமிழ் ரசிகர்களையும் மிகவும் கவர்ந்திருந்ததால் பட்டி சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றது பாக்ஸ் ஆபீஸிலும் மிகப்பெரிய வசூல் செய்தது சுமார் பதினேழு கோடிகள் தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படம் எழுபத்தி மூன்று கோடிகளை வசூலித்தது இந்த திரைப்படம் வெளியான பின் அனுஷ்காவின் பெயர் மாறி அருந்ததி என்றே அழைக்கப்பட்டார் தெலுங்கு திரைப்பட வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை இந்த திரைப்படம் பெற்றதுடன் அனுஷ்காவிற்கு நந்தி விருதையும் தமிழகத்தில் கலைமாமணி விருதையும் பெற்றுத் தந்தது அனுஷ்காவின் திரைவாழ்வில் முதல் மைல்கல்லாக இந்த திரைப்படம் அமைந்தது அதன் பிறகு வெளியான பில்லா திரைப்படம் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரஜினிகாந்த் நடித்ததும் இரண்டாயிரத்தி ஏழில் அஜித்குமார் நடிப்பில் மீண்டும் எடுக்கப்பட்ட திரைப்படத்தின் தெலுங்கு மறு உருவாக்கம் இந்த திரைப்படத்தில் ரெபல் ஸ்டார் என்று அழைக்கப்படும் பிரபாசுடன் இணைந்து நடித்திருந்தார் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுடன் பாக்ஸ் ஆஃபீஸிலும் நல்ல வசூல் செய்தது இந்த திரைப்படத்தில் தனது தங்கையை கொன்ற ஒரு கொடூரமான கொலை மற்றும் கொள்ளைக்காரனை பழிவாங்க முற்படும் கதாபாத்திரத்தில் அனுஷ்கா தனது நடிப்பை வெளிப்படுத்தினார் கவர்ச்சியான கதாநாயகி பாத்திரமாக இருந்தாலும் அனுஷ்காவுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தந்தது இந்த திரைப்படம் மூன்றாவதாக தமிழில் வெளியான வேட்டைக்காரன் விஜயுடன் இணைந்து நடித்த படம் இந்த திரைப்படம் விஜய் ஃபார்முலா படம் என்பதால் அதில் கதாநாயகி என்ன பங்கு உண்டோ அதை அனுஷ்கா சிறப்பாக செய்திருந்தார் குறிப்பாக கரிகாலன் மற்றும் உன் உச்சி மண்டையில பாடல் காட்சிகளில் விஜய் மற்றும் அனுஷ்காவின் நடிப்பும் நடனமும் குறிப்பிடும்படியாக இருந்தது இந்த திரைப்படம் அனுஷ்காவிற்கு தமிழில் மறுபிரவேசம் செய்ய உதவியாக இருந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எட்டு திரைப்படங்கள் அனுஷ்காவின் நடிப்பில் வெளியானது முதலாவது சிங்கம் ஒன்று நடிகர் சூர்யாவுடன் இணைந்து நடித்த இந்த திரைப்படம் ஒரு படமாக அமைந்தது பாடல்கள் மற்றும் பாடல் காட்சிகள் சிறியவர்கள் மற்றும் இளையவர்கள் தலைமுறைக்கு விருந்து படைத்ததாக இருந்தது குறிப்பாக என் இதயம் காதல் வந்தாலே ரெண்டும் தன்னாலே ஸ்ரீ ஸ்டோல் மை ஹார்ட் ஆகிய மூன்று பாடல்களும் ஒலிக்காத இடமே இல்லை மேலும் பாக்ஸ் ஆபீஸிலும் சாதனை படைத்தது பதினெட்டு கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படம் எழுபத்தி ஒன்பது கோடியை வசூலித்தது இரண்டாவதாக கிரிஸ் இயக்கத்தில் வெளியான வேதம் திரைப்படம் இந்த திரைப்படம் ஐந்து கிளைக்கதைகளை கொண்டு வந்தாலும் அனுஷ்கா ஏற்று நடித்த விளைமாத கதாபாத்திரம் அனைத்து தரப்பு ரசிகர்களும் கவர்ந்ததுடன் அனுஷ்காவிற்கு அருந்ததி திரைப்படத்துக்கு கிடைத்தது ஒன்றை பாராட்டும் நற்பெயரும் விருதுகளும் கிடைத்தது திரைப்படமும் வெற்றி பெற்றதுடன் பாக்ஸ் ஆபீஸிலும் நல்ல வசூலை கொடுத்தது பதினான்கு கோடியில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இருபத்தி ஐந்து கோடி வசூலித்தது அனுஷ்காவின் திரைவாழ்வில் இரண்டாவது மைல்கல்லாக அமைந்த திரைப்படமாக இது அமைந்தது மூன்றாவதாக வெளியான பஞ்சாக்ஷரி திரைப்படம் இதில் மீண்டும் இரட்டை வேடம் ஏற்று நடித்திருந்தார் பெண்ணை மையப்படுத்திய ஒரு குடும்ப சித்திரம் தெலுங்கு அரசியலுக்கு மிகவும் பிடித்து போனது நான்காவதாக பாவுடன் இணைந்து நடித்த கேலிஜா திரைப்படம் அனுஷ்கா இந்த திரைப்படத்தில் வழக்கமாக கதாநாயகியை வரச் சென்றார் சராசரியாக அமைந்த திரைப்படமாக இருந்தது ஐந்தாவதாக நாகவல்லி திரைப்படம் தமிழில் ரஜினி நடித்து பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படத்தின் தெலுங்கு மறு உருவாக்கம் ரஜினியின் பாத்திரத்தை தகுபதி வெங்கடேஷும் ஜோதியாவின் பாத்திரத்தை அனுஷ்காவும் செய்திருந்தனர் இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாகவும் பாகிஸ் ஆஃபீஸில் சராசரி வசூலையும் கொடுத்தது ஆறாவதாக ராமராஜாவுடன் இணைந்து நடித்த ரகதா திரைப்படம் மாமுல் மசாலா நாய்க்கு உண்டான பாத்திரத்தை அனுஷ்கா நன்றாக நடித்திருந்தார் மற்ற இரண்டு திரைப்படங்கள் கேடி மற்றும் திகிட தகிட திரை சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் வருடம் இரண்டு திரைப்படங்கள் மட்டுமே வெளியானது முதலாவதாக கிரிஸ் இயக்கத்தில் வெளியான வானம் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் தெலுங்கில் வெளியாகி வெற்றி பெற்ற வேதம் திரைப்படத்தின் தமிழ் உருவாக்கம் தெலுங்கு படத்தில் நடித்தவர்களே பெரும்பாலோர் இந்த திரைப்படத்தில் நடித்தனர் தெலுங்கில் அல்லு அர்ஜுன் நடித்த பாத்திரத்தை தமிழில் சிலம்பரசன் நடித்திருந்தார் தெலுங்கு போன்றே தமிழில் இந்த திரைப்படம் வெற்றி பெற்றதுடன் அனுஷ் அவருக்கும் நல்ல பெயரையும் விருதையும் பெற்றுத் தந்தது இரண்டாவதாக ஏஎல் விஜய் இயக்கத்தில் வெளியான தெய்வத் திருமகள் திரைப்படம் நடிகர் விக்ரம் இந்த திரைப்படத்தில் மன வளர்ச்சி குன்றிய ஒரு தகப்பனாக தன் மகளின் வளர்ப்புரிமைக்காக நீதிமன்றத்தில் போராடும் பாத்திரத்தில் நடித்திருந்தார் அனுஷ்கா வழக்கறிஞர் பாத்திரத்தில் தனது பக்குவமான நடிப்பை வெளிப்படுத்தினார் இந்த திரைப்படம் பெரிய வெற்றியை கொடுத்ததுடன் இதில் நடித்த அனைவருக்கும் நற்பயரையும் விருதையும் பெற்றுத்தந்தது இந்த திரைப்படத்தில் வரும் வெளிகளில் ஒரு வானவில் என்னும் பாடல் காட்சியில் அனுஷ்கா ஒரு தேவதையாகவே காட்சிப்படுத்தப்பட்டார் இருபது கோடி செலவில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் நாற்பத்தி ஐந்து கோடிகளை வசூலித்தது பின்னர் இந்த திரைப்படம் தெலுங்கிலும் மலையாளத்திலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது இந்த திரைப்படம் அனுஷ்காவிற்கு அதிக அளவில் மலையாள மொழி ரசிகர்களை பெற்றுத்தந்தது மேலும் அனுஷ்காவின் திரைவாழ்வில் குறிப்பிடும்படியான ஒரு முக்கிய திரைப்படமாகவும் இது அமைந்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் அனுஷ்காவின் மூன்று திரைப்படங்கள் வெளியானது முதலாவது சகினி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றம் இரண்டாவதாக ஏஎல் விஜய் இயக்கத்தில் வெளியான தாண்டவம் திரைப்படத்தில் ஏஎல் விஜய் இயக்கத்தில் அனுஷ்காவின் இரண்டாவது திரைப்படம் நடிகர் விக்ரமுடன் இணைந்து நடிக்கும் இரண்டாவது திரைப்படமும் கூட அனுஷ்காவிற்கு ஒரு சிறப்பான இடத்தை ரசிகர் மத்தியில் உருவாக்கிய திரைப்படம் திரைக்கதை மற்றும் பாடல் காட்சிகளில் அனுஷ்காவை ஒரு புதிய பரிமாணத்தில் தோன்ற செய்தது இந்த திரைப்படத்தில் வரும் அனிச்சம் பூவழகி அதிகாலை பூக்கள் ஒரு பாதி கதவு நீயடி உயிரின் உயிரே ஆகிய நான்கு பாடல் காட்சிகள் மூலம் அனுஷ்கா ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டார் பாக்ஸ் ஆபீஸில் வசூலில் சராசரியாக வெற்றிய பெற்றது இவ்வாறு சினிமாவில் தொடர்ந்து பல சாதனைகளை படைத்தவர் ஆரம்ப காலகட்டத்தில் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் அதன் பிறகு எல்லா படங்களுமே மிகப்பெரிய ஹிட்டான திரைப்படங்களாக அமைந்தன தமிழ் தெலுங்கு சினிமாவில் இவ்வாறு இருபது ஆண்டுகள் அசைக்க முடியாத முன்னணி கதாநாயகியாக தன்னை நிலைநிறுத்து மிக பெரும் புகழை ஈட்டியவர் மாபெரும் நடிகை அனுஷ்கா அவர்கள் இவருக்கென்று எல்லா மொழியிலும் தனி ரசிகர்கள் பட்டாலமே இருக்கின்றன மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்